நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. காஞ்சி மகான். ஒரு நாள் மகான் காஞ்சியில முகாமிட்டிருந்த போது அவரை தரிசிக்க ஐந்தாறு வைணவர்கள் வந்தார்கள். பழிச்சென்று நெற்றியில் திருமண், வைணவர்களுக்கே உரிய கரை போட்ட வேட்டி, இடுப்பில் துண்டு. வந்தவர்களில் ஒருவர் மட்டும் சற்று வித்தியாசமாக காணப்பட்டார். மற்றவர்கள் யாவரும் ஸ்ரீ பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்த போது இந்த ஒருவர் மட்டும் அசையாத சிலையாக வெறித்த பார்வையுடன் அங்கே நின்று கொண்டிருந்தார். முகத்தில் எந்தவிதமான உணர்ச்சியோ சலனமோ இல்லை. அங்கே வந்திருந்தவர்களில் ஒருவர் சொன்னார், இவர் என்னோட மாமா. இருந்தார் போலிருந்து இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் போய்விட்டது. இரவு பகல் தெரியல, எல்லா டாக்டர்கிட்டையும் காண்பிச்சாச்சு, அவளை எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அவர்களை குழம்பி போய் தூக்க மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டாங்க. பல திவ்ய தேசங்களுக்கும் அழைச்சிட்டு போய் வந்துட்டோம். குணசீலம் சோழிங்கர் ஒரு ஊரை பாக்கி விடல, ஆனால் பலன் ஏதும் இல்லை. அதனால பெரியவா கிட்ட வந்திருக்கோம், நீங்க தான் அருள் புரியணும். இவர்கள் கவலையோடு சொன்னதையெல்லாம் மிகவும் பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்தார் மகன். பின்னர் விஷ்ணு சகசரநாம பாராயண கிராமத்தில் சொல்லப்படும் ஒரு ஸ்லோகத்தை 108 முறை சொல்ல சொல்லி அவர்களிடம் கட்டளையிட்டார். அச்சுதானந்த கோவிந்த நமோச்சரண பேஷஜாத் நசியந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம். இதைத்தான் அவர்கள் 108 முறை ஜபித்து உச்சரிக்க சொன்னார்கள். அவர்கள் சொல்லி ஜபித்து முடித்ததும் மனம் பேதலித்த அப்பெரியவருக்கு துளசி தீர்த்தம் கொடுக்க சொன்னார்கள். அதற்கடுத்து ஸ்ரீ பெரியவாள் என்னும் அந்த சாத்வீக தெய்வத்தின் கட்டளைத்தான் அனைவரையும் வியக்க வைத்தது. இதை அங்கிருந்தோர் யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஸ்ரீமடத்திலிருந்து ஒரு முரட்டு ஆசாமியை ஸ்ரீ பெரியவா அங்கே அழைத்து வர சொன்னார். அங்கே வந்த அந்த வஸ்தாத் போன்ற மனிதரிடம் கிழவர் தலையில் பலமாக குட்டச் சொன்னார். அந்த மனிதரும் அப்படியே செய்தார். அடுத்த வினாடி அங்கே ஒரு ஆச்சரியம் எல்லோரும் வியக்கத்தக்க வகையில் நிகழ்ந்தது. அந்த முதியவர் ஏதோ தூக்கத்திலிருந்து விழித்தவர் போல எழுந்து நின்றார். ஏண்டா ராகு, நாம இங்க எப்ப வந்தோம்? இது ஏதோ மடம் மாதிரி இருக்கே, இது எந்த ஊரு என்று சரமாரியாக கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார். இதன் மூலம் அவர் பூர்ணமாக சுயநினைவுக்கு வந்துவிட்டது தெரிந்தது. கூட இருந்தவர்கள் நடந்தவற்றை மெதுவாக அதே சமயத்தில் விளக்கமாகவும் சொன்னார்கள். இதை கேட்டவர் பயபக்தியுடன் பெரியவாளை வணங்கி எழுந்தார். அவருடன் வந்தவர்களுக்கெல்லாம் எல்லை இல்லாத மகிழ்ச்சி. எத்தனையோ நாட்களாக பட்ட கஷ்டமெல்லாம் சற்று நேரத்தில் மாயமாய்ப்போனது போல் தீர்ந்து விட்டதே. அந்த மாயத்தை செய்த மாதவன் எதிரே நிற்கும் ஸ்ரீ 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 மகா பெரியவாளே, கண் எதிரே நடந்த உண்மைதானே அது? எல்லாம் பெரியவாளோட அனுகிரகம் என்னும் நன்றி பெருக்கோடு மறுமான் சொல்லி ஸ்ரீ பெரியவாளை வணங்கி எழுந்தார். பெரியவா, எல்லாம் அந்த பெருமாள் அனுகிரகம்னு சொல்லுங்கோ. அத்தனை திவ்ய தேசம் போய் பெருமாளை தரிசனம் செஞ்சதோட பலன்தான் இப்போ கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாமே சேர்த்து அச்சுதன் ஆனந்தன் கோவிந்தனை வேண்டி இங்கே ஜபம் செஞ்சதிலே கைமேல் பலன் கிடைச்சிருக்கு என்று அவர்களிடம் சர்வ சாதாரணமாக சொன்ன மகான் தன் மேன்மையை துளியேனும் வெளிக்காட்டாமல் மிக சாதாரணமாய் அது நடந்தது போன்று ஒரு உணர்வை அவர்களுக்கு உண்டாக்கியதோடு விட்டுவிடாமல், அதே சமயம் அவர்கள் சார்ந்த வைணவ சம்பிரதாயப்படி பெருமாளை வேண்டியதன் பலனாக மட்டும் அந்த அதிசயம் நடந்ததாக தன்னை முன்னிலைப்படுத்தாமல் சர்வ ஜாக்கிரதையாக இருந்ததை அனைவரும் புரிந்து கொண்டனர். ஸ்ரீ பெரியவா பிரசாதமாக தந்த பழங்களையும் துளசியையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆனந்த கண்ணீரோடு அகன்றனர். ஏதும் அறியாதது போல் இந்த அத்வைத சந்நியாசரூப ஈஸ்வரர் அங்கே நின்று கொண்டிருந்தார். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.